தமிழகத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய சில யூடியூப் பக்கங்கள் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது பத்து பதினஞ்சு அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நூற்றுக்கும் அதிகமான குட்டி குட்டி சேனலும் ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் நேற்று வர நல்லாதான்பா இருந்துச்சு அந்த சேனல் இன்றைக்கி போய் பார்த்தோம்னா எத்தீரியம் அதாவது கிரிப்டோ கரன்சினுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டுருக்கு அதை வாங்க சொல்கிறாங்க இல்லாட்டி கொஞ்சம் பணம் டொனேட் பண்ண சொல்கிறாங்க என்ன செய்யணுன்னே தெரியலை அந்த சேனல்லாம் திரும்பி வருமா எப்படி இந்த மாதிரி சேனல் ஹேக் செய்யப்படுகிறது என் சேனலை ஹேக் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சரி இப்படி ஹேக் செய்வதால் யாருக்கு என்ன லாபம் கேள்விகள் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கான பதில் தான் இந்த ஒரு பதிவு அன்பு தமிழிஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இன்றைக்கி நான் பல சேனலினுடைய ஹேக்கிங்கை பற்றி பேசும்போது நாளைக்கு ஏன் சேனல் ஹேக் ஆகுமா அப்படிங்கிறது என் கையிலே கிடையாது ஏன்னா எண்பது சதவீதம் இந்த சேனல் ஹேக்கிங் அப்படிங்கிறதுல அதிநவீன தொழில்நுட்பத்தில் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ஈடுபட்டு வராங்க முதல் அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஸ்பேம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்பேமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பேமர்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தேவையே இருக்காது ஆனால் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்பேமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மெசேஜ் உங்களுக்கு தேவையில்லாத மெசேஜ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் பாடி செக்அப் பண்ணுங்கள் கிரெடிட் கார்டு வந்துருச்சு பஜாஜ் அலைன்ஸில் உங்களுக்கு இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய மெசேஜ் வருது பார்த்தீங்களா அதுவும் ஒரு வகையான ஸ்பாம் தான் அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இமெயில்ஸ் இமெயில்ஸில் நமக்கு தேவையில்லாத நிறைய இமெயில்ஸ் வரும் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க இவ்வளோ ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி ஸ்பாம் மெசேஜஸ் எல்லாமே வரும் அதன் பிறகு இந்த ஸ்பேம் மெசேஜஸ் எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போகக்கூடிய வெப்சைட்ஸில் வரும் இந்த வெப்சைட்ஸ் அடல்ட் வெப்சைட்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டும் விதமாக கொஞ்சம் விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஸ்பேம் மெசேஜஸ் அப்படிங்கிறது வரும் இந்த ஸ்பேம் மெசேஜஸ் வர்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இந்த ஸ்பாமஸ்க்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு மெசேஜ் காணிக்கும் போது அதில் அஞ்சு மெசேஜை யூசர்ஸ் என்ன செய்கிறாங்களாம் கிளிக் பண்ணுறாங்களாம் ஸோ அந்த அஞ்சு பர்சன்டேஜ் வழியாக அவங்களுக்கு கிடைக்கிற ரெவன்யூ அப்படிங்கிறது அப்படி விதமாக இருக்குது அதுக்கான காரணம் ஸ்பேம் மெசேஜஸ் அப்படிங்கிறது பத்து மெசேஜ் நூறு மெசேஜ் கிடையாது லட்சக்கணக்கான மெசேஜஸை லட்சக்கணக்கான யூசர்ஸ் முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாங்க அதுலேருந்து அஞ்சு சதவீத மக்கள் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்குது இதுதான் ஸ்பேமர்ஸ் செய்யக்கூடிய வேலை அடுத்ததாக ஹேக்கர்ஸ் இந்த ஹேக்கர்ஸ் என்ன செய்கிறாங்க நிறைய விதமான சேனல்ஸ் ஆகிருக்கட்டும் இல்லாட்டி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கட்டும் நிறைய சர்வர்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை அவங்க என்ன செய்கிறாங்க அந்த கம்ப்யூட்டரில் செய்ய வைக்கிறாங்க இல்லாட்டி பல நபர்களுக்கு அந்த கம்ப்யூட்டரை ரெண்டுக்கு கொடுக்குறாங்க ரெண்டுக்கு கொடுக்க முடியுமா ஹேக்கர்ஸ்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸை பாட்நெட் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் இந்த பாட்நெட்டை யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பேமர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு பெரிய அளவில் கிரிப்டோ கரன்சியை பேச வைக்கணும் இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து இவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நபர்கள் நினைக்கிறாங்க அந்த நபர்கள் யாராக இருக்கும் ஸ்பேமர்ஸாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ் கிடைக்காம இருக்கும் ஸோ இவங்க யார்கிட்ட போவாங்க ஹேக்கர்ஸ்ட போவாங்க ஹேக்கர்ஸ்ட்ட போய் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்குது இதுக்கான கம்ப்யூட்டர் இல்லாட்டி இதுக்கான அக்கௌண்ட்லாம் அவன்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற பாட்னெட்டை வச்சு அதாவது அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரை இவங்களுக்கு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்கு வாடகைக்கு விடுவாங்க இப்படி ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்கு அவங்களுடைய சொந்த கம்ப்யூட்டர் கிடையாது அந்த ஹேக்கர்ஸ் ஹேக்கிங் செய்து வைத்திருக்கும் அந்த கம்ப்யூட்டர்ஸை வாடகைக்கு விடுவதால் ஹேக்கர்ஸ்க்கு ஒரு லாபம் கிடைக்கிது இப்படி ஹேக்கிங் செய்யும் இல்லாட்டி இந்த ஒரு மெதட் என்ன சொல்லுவாங்கன்னா டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டினைல் ஆஃப் சர்வீஸ்னால் என் அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ண முடியாது வேறு யாரோ லாகின் பண்ணி அதில் வேறு யாருடைய கண்டெண்ட்டோ ஓடிட்டுருக்கும் அதை ஸ்பேம் பண்ணிகிட்ருப்பாங்க இப்படித்தான் இன்றைக்கி நீங்கள் பரிதாபங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி இல்லை சென்னை மீம்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி இல்லாட்டினா நகல்டிஸ் சேனல் எடுத்து பார்த்தாலும் சரி எல்லாத்துலேயுமே கிரிப்டோ கரன்சினுடைய அந்த ஸ்பேம் மெசேஜஸ் அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கு சரி இந்த ஹேக்கர்ஸுக்கு இப்படி ரெண்டுக்கு கொடுக்கறது மட்டும்தான் லாபமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த இடத்துல இந்த ஸ்பேமர்ஸ் என்ன செய்வாங்க அதாவது நாங்கள் வந்து கிவ்அவே பண்றோம் நீங்க இவ்வளோ ரூபாய் இனிஷியலாக எங்களுக்கு வந்து நீங்க டெபாசிட் பண்ணா போது உங்களுக்கு இவ்வளோ கிரிப்டோ கரன்சி தாரோம் அப்படின்னு சொல்றதா மேக்ஸிமம் இந்த மாதிரி சேனலில் ஓடக்கூடிய வீடியோவினுடைய கண்டென்ட் இதை நம்ம என்ன செய்வோம் சாதாரணமா இந்த கிரிப்டோ கரன்சி மேலாம் இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க இது சாதாரண ஒரு வீடியோ ஹேக்கிங் செய்யப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் ஆனால் இதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணக்கூடிய நபர்கள் இல்லை இதே மாதிரி பல விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்க சரி இந்த ஹேக்கர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் என்ன ஒரு பத்து டாலர் கேட்குறான் பத்து டாலர் கொடுத்துருவோம் ஒரு பிட்காயின்லாம் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பத்து டாலர் நூறு டாலர் ஆயிரம் டாலர் என்ன செய்வாங்க அவங்க கேட்குற மாதிரியான சில இடத்துல கொடுத்துருவாங்க ஸோ இப்படியும் இந்த ஸ்பேமர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த ஹேக்கருக்கு என்ன கிடைக்கிது இந்த ஸ்பேம் மெசேஜை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன அந்த நபரிடம் வாடகை பணமும் கிடைக்குது ப்ளஸ் இந்த ஒரு சேனல் ஓனர்கிட்ட நீ இவ்வளோ ரூபா கொடுத்தா தான் உன்னுடைய சேனலை திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஹேக்கர்ஸ் ஸ்பேமர்ஸ் இரண்டும் இரண்டு நபர்களாக இருக்கலாம் இல்லை இரண்டும் ஒரே நபராக கூட இருக்கலாம் அப்படின்னா ஒரே நபராக இருந்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் இப்படித்தான் இந்த மாதிரியான யூடியூப் அக்கௌண்ட்ஸ் ஹேக் செய்யப்படுவதால் லாபங்களை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள் சரி இங்கே நிப்பாட்டு இப்போ யூடியூப் அக்கவுண்ட் எப்படி ஹேக் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வர்ற மாதிரியே கூகுளும் இதை என்ன செய்கிறாங்க பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் அதாவது லாக்டவுன் பெரிய அளவில் கொரோனா வைரஸ் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ரொம்ப முக்கியமான சேனல்ஸ் எல்லாமே ஹேக் செய்யப்படுது ஒரு நாள் பல நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செக்ஸ் டிராஃபிக்காகவும் அதே மாதிரி ட்ரக்குக்காகவும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய சைபர் கிரைம் எல்லாமே பணத்துக்காக மட்டுமே செய்யப்படுகிறது அப்படிங்கிற வேறொரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரியான சைபர் கிரைம் அட்டாக்கை தவிர்ப்பதற்காக கூகுள் என்ன செஞ்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா பொதுவா நம்மகிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாட்டி ஒரு யூடியூப் அக்கௌண்ட் இருக்குன்னா அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் போட்டால் போதும் சாதாரணமாக நம்ம உள்ளக்கு போயிரலாம் இப்படி உள்ளக போகும்போது இதனுடைய ஒரு குக்கி ஃபைல் அப்படிங்கிறது நம்முடைய ப்ரவுசரில் சேவ் செய்யப்பட்டிருக்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த குக்கீஸ் அப்படிங்கிற குட்டி ஃபைலை வச்சு தான் ஹேக்கர்ஸ் மால்வேர் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் ரன் செய்கிறது இந்த குக்கீஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அதாவது நான் வந்துட்டேன் என்னுடைய வெப்சைட்டில் என்னுடைய யூடியூப்பில் நான் லாகின் பண்ணிவிட்டேன் குக்கியில் போய் சேவ் ஆயிடுச்சு விக்கி லாகின் பண்ணிட்டான் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அதே வெப்சைட்டில் பார்க்கும்போது நான் லாகின் ஆகவே இருக்கணும் மறுபடியும் 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 நான் என்ன செய்யக்கூடாது யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு எப்பவுமே வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இவன் இதெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கான் இவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை சேவ் பண்ணி வைப்பதற்காக ஒவ்வொரு வெப்சைட்டை நம்ம எடுக்கும்போது அதனுடைய குக்கீஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல சேவ் செய்யப்படுகிறது ஸோ அந்த குக்கீஸில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்குது அந்த வெப்சைட்னுடைய இன்ஃபர்மேஷன் இந்த யூசர்னுடைய இன்ஃபர்மேஷன் அதாவது யூசர்னுடைய லாகின் பண்ணியிருக்காரா இல்லையா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது கண்டிப்பாக பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இருக்காது சில வெப்சைட்லேருந்து பாஸ்வேர்டையும் எடுக்க முடியும் ஆனால் பாஸ்வேர்டு இல்லாமல் இவர் லாகின் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரியான மெதடில் குக்கீஸ் அப்படிங்கிறது சேவ் செய்யப்படுகிறது இந்த குக்கியை மட்டுமே யார் எடுத்துட்டு போவாங்க இந்த ஹேக்கர்ஸ் எடுத்துட்டு போவாங்க இந்த எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்றதுலாம் பிஷிங் அப்படிங்கிறது வருது இந்த ஃபிஷிங் அப்படிங்கிறதுனா என்ன நிறைய பேருக்கு இப்போ எனக்கு கடந்த பத்து தினங்கள்ல வந்த இமெயிலுடைய ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறது எவ்வளவு மெசேஜஸ் எவ்வளவு இமெயில் நான் உங்களுடைய யூடியூப் பக்கத்தை விரும்புகிறேன் உங்களுடைய யூடியூப் பக்கத்தில் இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டை போட விரும்புகிறேன் இதோ உங்களுக்கான லிங்க் வாரத்துக்கு ஆயிரத்தி டாலர் தாரேன் அப்படின்னு சொல்ற ஒரு மெசேஜ் இன்னொரு மெசேஜ்ல நான் தான் அடிடாஸ்ல இருந்து பேசுறேன் உண்மையிலேயே அது அந்த நிறுவனமா இருக்காது ஆனா அப்படி பேசுறேன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நான் தான் உங்களுடைய பேஸ்புக் நம்ம பேஸ்புக்ல இப்ப ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சோ அந்த பேஸ்புக் பக்கத்துல அட்வர்டைஸ்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இமெயில் அனுப்புறாங்க இதில் இருக்கக்கூடிய லிங்க்கையோ இல்லாட்டி இவங்க தரக்கூடிய ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரையோ நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டனாலோ என்னுடைய அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த குக்கீஸ் என்ன செஞ்சுருவாங்க அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி எடுத்துட்டு போன பிறகு என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் இந்த குக்கியில நான் லாகின் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு போதும் அந்த குக்கியை என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் என்னுடைய அக்கௌண்ட்டை போட்டுட்டு அதாவது என்னுடைய யூசர் நேம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் அதுல இந்த லாகின் ஸ்டேட்டஸையும் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன திறந்துடும் நான் இந்த மாதிரி லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே என்னுடைய யூடியூப் சேனல் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க ஒன்றே இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணுவாங்க இல்லை அவங்களுக்கு தேவையான லைவ் ஸ்ட்ரீமை ரன் பண்ணுவாங்க என்னைக்கு இப்போ ஹேக் ஆகியிருக்கிறது எல்லாம் பெரிய பெரிய சேனல்ஸ் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு சேனல் பெரிய சேனல் இவங்களில் பல பேரும் எம்சிஎன் அப்படிங்கிற மல்டி சேனல் கீழே இருக்கக்கூடியவங்க மல்டி சேனல் நெட்ஒர்க்கா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நிறைய சேனல்ஸ் நீங்கள் பார்க்கும்போது பார்ட்னர் வித் டிவோ பார்ட்னர் வித் தமடா அப்படின்னு சொல்லி பல விதமான எம்சியன்ஸ் இருக்காங்க இந்த எம்சியன்ஸ் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாதுங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பாத்ரூம் டூர் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இவங்களாம் என்ன செய்வாங்க இவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அதாவது இவங்க ஷூட்டிங் போவாங்க இல்லாட்டி வேற ஏதாவது விஷயத்துக்கு போவாங்க இவங்க எப்பவுமே கான்சென்ட்ரேட்டா உட்காந்து இந்த மாதிரி தமிழில் கிரியேட் பண்ணி எங்களை இருக்க சோலோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க கொடுத்துருவாங்க நான் என்ன செய்வேன் ஷூட் மட்டும் பண்ணி தருவேன் அதை எடிட் பண்றது அதை போடுறது அதை ப்ரமோட் பண்றது பெரிய அளவுல நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம கஷ்டப்பட்டு பல நாட்கள் படிச்சு பல புத்தகங்களை படிச்சு ஒரு வீடியோ போட்டு அது ஒரு லட்சம் ஓடுறதுக்கு ரொம்ப தயங்கிக்கிட்டு இருக்கும் ஆனா சாதாரணமாக ஒரு செலிபிரிட்டியோ இல்லாட்டி இந்த மாதிரி மல்டி சேனல் நெட்ஒர்க் கீழே இருக்கக்கூடிய வேறொரு சேனலில் போடக்கூடிய ஒரு வீடியோ மில்லியன் கணக்கில் ஓடிகிட்டு இருக்கும் அதுக்கான காரணம் அந்த மல்டி சேனல் நெட்வொர்க்கினுடைய அந்த நெட்வொர்க் கேப்பபிலிட்டி தான் ஸோ ஒரு வீடியோவை மல்டி சேனல் நெட்வொர்க் அப்படிங்கிறவங்க எடுத்து உதாரணத்துக்கு ஏ அப்படிங்கிற ஒரு சேனலில் ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகுது அதை எடிட் பண்ணி அதுக்கு தம்மில் கிரியேட் பண்ணுறது எல்லாமே யாருடைய வேலை தான் இந்த மல்டி சேனல் நெட்வொர்க்கினுடைய வேலை தான் அவங்க அதை டெலிகாஸ்ட் பண்ண பிறகு அதாவது பப்ளிஷ் பண்ண பிறகு அவங்க கிட்ட இருக்கிற வேற வேற சேனல்ஸ் இருக்கும் மல்டி சேனல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும் இந்த நிறுவனம் பல சேனல்ஸை கையாண்டு கொண்டிருப்பார்கள் பல ஃபேஸ்புக் பக்கத்தை கையாண்டு கொண்டிருப்பார்கள் பல சோஷியல் மீடியா பக்கத்தை கையாண்டு கொண்டிருப்பார்கள் அத்தனை பக்கங்களிலும் இந்த ஒரு வீடியோக்கை லிங்க் எடுத்து போட்டுட்டு எப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஏ அப்படிங்கிற சேனலில் இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க சொல்ல போனால் அவங்க செய்கிறதும் ஒரு விதமான அட்வர்டைஸ்மெண்ட் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வழியா இவங்களுக்கு ஏ அப்படிங்கிற சேனலுக்கு பெரிய அளவு வியூஸ் கிடைக்கும் இந்த வியூஸ் கிடைப்பதால் ஏ அப்படிங்கிற சேனலுக்கும் லாபம் இருக்கு இந்த மல்டி சேனல் நெட்ஒர்க்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இதுல வர்ற ரெவன்யூவில் இருபதுல இருந்து ஒரு ஐம்பது சதவீத ரெவன்யூ இந்த மல்டி சேனல் நெட்ஒர்க்கு போயிடும் அது அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை பொறுத்து ஒருவேளை பத்து சதவீதமா இருக்கலாம் இல்லாட்டி முப்பது சதவீதமா இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்த பெரிய பெரிய சேனல் எல்லாமே மல்டி சேனல் நெட்ஒர்க்கு கீழே வருவதால் இந்த மல்டி சேனல் நெட்ஒர்க் இருக்கு பாருங்க உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் இந்த டிவோ டமடா அப்படிங்கிற மாதிரியான இந்த மல்டி சேனல் நெட்ஒர்க் டைரக்டா யாருக்கு மெயில் அனுப்பிடுவாங்க கூகுளுக்கு மெயில் அனுப்பிடுவாங்க அதாவது யூடியூபினுடைய அந்த அட்மினுக்கு மெயில் அனுப்பி எப்ப இப்படி எங்களுடைய சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு சீக்கிரமாக அதை ரெக்கவர் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே யூடியூப் என்ன செய்யும் ஓகே இந்த மல்டி சேனல் நெட்வொர்க்கினுடைய கேப்பபிலிட்டி பார்த்து ஓகே நல்லபடியாக இருக்காங்க இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ சீக்கிரமாக அந்த ப்ராசஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பத்து பதினஞ்சு சேனலுடைய அந்த ப்ராசஸிங் எல்லாமே ரொம்ப குயிக்காக நடக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது அந்த கிரெடிபிலிட்டி பேஸ் பண்ணி இந்த சேனல்ஸினுடைய அந்த ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக இந்த யூடியூப் இல்லாட்டி கூகுளால் செய்யப்பட்டு சீக்கிரமாக அந்த சேனல்ஸ் என்ன ஆயிரும் ரிக்கவரி ஆயிரும் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்வாங்க டோட்டலாக அந்த சேனலை முடக்கிட்டு இந்த மாதிரி ஹேக்கிங் நடந்திருக்கா உங்களுடைய லாஸ்ட் நோன் பாஸ்வேர்டு என்ன அது கரெக்டாக போடுறீங்களா உங்களுடைய யூசர் நேம் என்ன நீங்கள் கடைசியாக எந்த லொக்கேஷன்லேருந்து இதை ஆக்சஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்த பிறகு சரி பார்த்த பிறகு உங்களுடைய தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நமக்கே தந்துருவாங்க ஸோ இந்த ஹேக்கான சேனல்ஸ் எல்லாமே என்ன செய்யப்படும் திரும்ப வந்துடும் நிறைய சேனல்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னுடைய சேனல் ஹேக் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரமாக ரிக்கவர் ஆனவொடனே நாங்கள் திரும்ப வந்துட்டோம் நம்ம சேனல் நம்மகிட்டே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுற மெசேஜ் எல்லாமே போட்டிருப்பாங்க ஸோ எப்படி தான் இந்த சேனல்ஸ் அப்படிங்கிறது ரிக்கவர் ஆகிருது ஆனால் இதில் இன்னொன்றும் கவனிக்கணும் பெரிய பெரிய சேனலாக இருக்கிறவங்க மல்டி சேனல் நெட்வொர்க் கீழே இருக்கிறவங்க சீக்கிரமாக ரிக்கவரி ஆயிருவாங்க சிங்கிளாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் என்ன செய்யணும் இந்த ரிக்கவரி ப்ராசஸில் கொஞ்சம் மெனக்கிட்டு அவங்களே உட்கார வேண்டியதாக இருக்கும் அதுதான் ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக இதுதான் ஹேக்கிங்கான மெத்தட் ஸோ இந்த ஹேக்கிங்கை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் என்ன நினைக்கிறாங்க கொஞ்சம் டேட்டாவை திரட்டி பார்க்குறாங்க அப்படி டேட்டாவை திரட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் அப்படிங்கிற அந்த இமெயில் வழியாக ஹாக்கிங் நடைபெறுவதாக ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுகிறார்கள் அந்த பதினாறு லட்சம் இமெயில்ஸையும் பிளாக் பண்றாங்க கூகுள் பதினாறு லட்சம் இமெயில் அப்படிங்கிறது எல்லாமே அட் ஜிமெயில் அப்படிங்கிற அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் தான் ஹேக்கர்ஸ் அடுத்தபடியா வேறொரு ரூபத்தில் வராங்க ஏஓஎல் டாட் காம் இல்லாட்டி இமெயில் டாட் சி இப்படிங்கிற இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய அதாவது ஜிமெயில் அல்லாத வேறு விதமான இமெயில் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டை வச்சு மறுபடியும் ஹேக் பண்ணுறாங்க அந்த இமெயில் அக்கௌண்ட்டை யாரால் முடக்க முடியாது ஜிமெயிலால் இல்லாட்டி கூகுளால் முடக்க முடியாது அதன் காரணமாகவும் மறுபடியும் ஹேக்கர்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட இருந்து இந்த மாதிரி யூடியூப் நிறுவனங்களுக்கு தனியாக நடத்த யூடியூப் அமைப்பாளர்களுக்கு இல்லாட்டி தனியான ஒரு இமெயிலுக்குலாம் அனுப்பி அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஃபிஷிங் அப்படிங்கிறதுல ஈடுபடுறாங்க இப்படி தேவையில்லாத இமெயில நம்ம என்ன செய்யக்கூடாது ஓப்பன் பண்ணி கூட பார்க்க அப்படியே ஓப்பன் பண்ணினாலும் அதில் இருக்கக்கூடிய லிங்கை தயவு செஞ்சு சுடக்க லைட்டாக தொட்டு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி விண்டோஸ் மிஷின்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொட்டு பார்க்கும்போது ஏதாவது ஒரு போப்பை வந்துடுச்சுன்னா உங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய சிஸ்டத்தில் எங்கே ஒரு ஓரத்தில் ஒரு மால்வேர் அப்படிங்கிறது உட்காந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைப்பா நீங்கள் வந்து ரிமோட் ஆக்சஸ் கொடுக்கணும் உங்கள் சேனலுக்கு ரிமோட் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வருவாங்க ஏன்னா நாங்கள் வந்து இந்த ரிமோட் ஆக்சஸ் சாஃப்ட்வேரை ப்ரோமோட் பண்ண போகிறோம் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேருக்காக உங்களை நாங்கள் அணுகிறோம் இந்த இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் தாரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ் என்ன செய்வாங்க ஐயோ பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஓகே அந்த சாஃப்ட்வேர்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த சாஃப்டேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த குக்கீஸ் ஃபைல்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி மேல் வேற யாரும் எங்கே கொண்டு வந்துருவாங்க நம்முடைய சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்க ஸோ தேவையில்லாத நபர்களிடம் உங்களுடைய சேனல் ஆக்சஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது என் நண்பனுக்கு கொடுத்தேன் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தேன் அவன் ஆக்சஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இருக்கவே கூடாது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் ஆன் செய்து வைத்திருக்க வேண்டும் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனால் குக்கீஸ் களவாடுதல் அப்படிங்கிறத நிப்பாட்ட முடியுமா என்று கேட்டால் இல்லை டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனால் கொஞ்சம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி குக்கீஸை எடுத்துகிட்டு போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் ஆனாலும் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் மூணாவதாக இருப்பது அப்படிங்கிறது தேவையில்லாத இமெயில்ஸை ஓப்பன் பண்ணாதீங்க அப்படியே ஓப்பன் பண்ணாலும் லிங்க் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க அப்படியே லிங்கை கிளிக் பண்ணியிருந்தாலும் அதுல சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் எதையும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அடுத்ததா உங்கள் சேனலை நான் வாங்க போகிறேன் இல்லாட்டி உங்கள் சேனலுக்கு இவ்வளோ விலை இருக்குது அப்படின்னு சொல்லி சேனலை வாங்குவதற்காக கூட கொஞ்சம் பேர் வருவாங்க அதுவும் ஒரு விதமான ஹேக்கிங் மெத்தட் தான் ஸோ நம்பி ஏமாந்துடாதீங்க உங்களை நம்பி இருக்கும் நபர்கள் நிறைய பேர் உங்களை இருக்காங்க இப்போது ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வீடியோவை ஒரு லட்சம் இரண்டு லட்சம் நபர்கள் பார்க்குறாங்கன்னா உங்கள் சேனலில் வர எல்லாத்தையுமே நம்பி பார்க்கக்கூடிய நபர்களை நாம் ஏமாற்றக்கூடாது அப்படி வரக்கூடிய அந்த கண்டென்ட் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நிறைய பேர் இந்த மாதிரி இமெயில் எல்லாமே க்ளிக் இருக்காங்க கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுருக்கும் அதாவது ஹேக்கர்ஸ்னா என்ன ஸ்பாமர்ஸ்னா என்ன எப்படி யூடியூப் ஹேக் பண்ணதுனால அவங்களுக்கு லாபம் கிடைக்குது இது ரிக்கவர் பண்ற ப்ராசஸ் என்ன எம்சிஎன்னா என்ன சோலோ கிரியேட்டர்ஸ்னா என்ன எல்லா டீடைல்ஸுமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பல நண்பர்கள் நிறைய பேர் யூடியூப்பை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பல பேர் இப்போ தான் யூடியூப்பில் ஸ்ட்ரகில் பண்ணி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணி வியூஸே வரல அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சமாக ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா ஓவராலாக அவங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும் இதை வச்சு அவங்களுடைய சேனலையும் அவங்களால கொஞ்சமாக காஸ்ட்டு பற்றிக் கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிரலாம் எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்